ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகாசியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான மகாலட்சுமி ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலும் லட்சிய வேட்கையோடு படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் 362 பேர் கொண்ட தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் 4வது இடம் பிடித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பை தெரிந்து கொள்ளலாம். பட்டாசு தொழிலாளியான கருப்பசாமியின் மகள்தான் மகாலட்சுமி. சின்ன வயசிலிருந்தே கல்வியிலும் சமூக சேவையிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. ஏழ்மையின் காரணமாக தனது தந்தையின் பட்டாசு மூலப்பொருட்கள் தயாரிக்கும் பணியில் தன்னையும் ஈடுபடுத்தி வந்திருக்காங்க. நாள் ஒன்றுக்கு கிடைத்த அதிகபட்ச குடும்ப வருமானமே 400 ரூபாய். மகளுங்கிற முறையில் மகாலட்சுமி தன்னுடைய பங்களிப்பாக 150 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்காங்க. போட்டித் தேர்வு திறனை வளர்க்கறதுக்கு சென்னை போய் சிறப்பு பயிற்சி பெறதுக்காக பெற்றோர் கடன்பட்ட நிலையில் தன்னோட திருமணத்திற்காக சேமித்து வச்ச பணத்தில் வாங்கிய நகைகளையும் அடகு வச்சிருக்காங்க. அரசு வேலையா திருமணமா அப்படின்னு கேள்வி எழும்போது பெற்றோரை சமாதானப்படுத்தி வைராக்கியத்தோட படிச்சிருக்காங்க. அரசு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற பணியில் சேர வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் குரூப் தேர்வை கடந்த 4 வருஷமாக எழுதி வந்திருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய சிவில் சர்வீஸ் தேர்வில் இவங்களால் வெற்றி பெற முடியலை. ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் மட்டுமே படித்து வீட்டு வேலைகளையும் செஞ்சு பட்டாசு மூலப்பொருட்கள் தயாரிப்புலையும் ஈடுபட்டிருக்காங்க. தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்திலேயே படிப்பு செலவினங்களை கவனிச்சிருக்காங்க. இத்தனை சிரமங்களையும் சவாலாக எதிர்கொண்டு தற்போது குரூப் ஒன் தேர்வில் மாநில அளவில் 4வது இடம் பிடிச்சிருக்காங்க மகாலட்சுமி. செய்திகள் மூலம் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் ஆர்வத்தோடு கவனித்தும் சேகரித்தும் படித்தும் வந்ததே தனது வெற்றிக்கான காரணம்னு சொல்கிற மகாலட்சுமி, அரசு பணியில் ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து அரசு வரம்பிற்குட்பட்ட முறையில் உடனடியாக செய்து தர முனைப்பு காட்டுவேன்னு சொல்கிறாங்க. வசதிகள் நிறைய இருந்தும் படிப்பில் கவனம் செலுத்தாமல் லட்சியம் குறித்த சிந்தனையே இல்லாமல் கல்வி என்பதை பொழுதுபோக்காக நினச்சி தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்தி டெக்னாலஜிங்கிறத ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் பொன்னான நேரத்தை வீணடிப்பவங்களே மலிந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கிறாங்க மகாலட்சுமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.